எவ்வாறாவது நீர்ந்திடுமா என ஒவ்வொரு இதழும் பாடும். வேண்டும் ஒரு மாற்றம், 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 மாற்றம். வேண்டும் ஒரு மாற்றம், 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 மாற்றம். அன்புமணியாகிய நான் பூரணமாக மதுவை ஒழித்து தமிழக மக்களின் நலன் காத்தேன். தமிழகத்தின் வளர்ச்சியை கெடுக்கும் ஊழலை ஒழித்து நிர்வாகத்தை சீர்படுத்துவேன். மக்களின் அடிப்படை உரிமைகளான கல்வி மற்றும் சுகாதாரத்தின் தரத்தை உயர்த்தி இலவச சேவைகளாக்குவேன். நீர்வளத்தை பெருக்கி நவீன தொழில்நுட்பங்களுடன் வேளாண் புரட்சி செய்வேன். தொழில் வளத்தை பெருக்கி ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்வேன். உங்கள் ஒவ்வொருவரையும் தன்மானத்தோடு கண்ணியமாக வாழ வழி செய்வேன். வாருங்கள் இணைவோம், புதியதோ தமிழம் செய்வோம். வரலாறு மிக்க இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து இவ்வளவு எழுச்சியோடு ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். வரலாறு படைக்கின்ற இந்த மாநாடு, ஆம், இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இவ்வளவு கூட்டத்தை கூட்டியது கிடையாது. இதுதான் முதல் முறை. ஆம், இங்கே வந்த இளைஞர்கள் அவர்களாகவே வந்தவர்கள். பாசத்தால், நட்பால், அன்பால், நம்பிக்கையோடு அவர்களாக வந்த கூட்டம் இது. இது கூட்டிய கூட்டம் கிடையாது, மாற்றத்திற்கான கூட்டம் இது, முன்னேற்றத்திற்கான கூட்டம் இது. நானும் கஷ்டப்பட்டு பார்க்கிறேன், எங்கேயாவது ஒரு வெள்ளமுடி தலையில வெள்ளமுடி திரிதான் பார்க்கிறேன். ஒன்றும் காணோம், மேடையில் தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே அதிக இளைஞர்கள் உள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிதான். மற்ற கட்சிகளுக்கு நான் சவால் விடுகின்றேன், இத்தனை இளைஞர்களை நீங்கள் கூட்டுங்கள் பார்க்கலாம். முடியாது. காரணம், மற்ற கட்சிகள் எல்லாம் முடிந்த கட்சிகள், முடிந்துவிட்டது, அவர்கள் காலம் முடிந்துவிட்டது. ஆனால் நம் கட்சி மட்டும்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம்,
You have given them an opportunity. They have failed miserably. Nangal kettadellam 5 aandu engalukku kuduthu paarungal. Adhigama enakku venda. 5 aandu kaalam indha andumaniki oru vaaippu neengal kudungal. Indha 5 aandu kaalathil indha dravida kachigal 50 aandu kaalam seiyadavai indha andumani ramadas ungalukku 5 aandu kaalathile seidhu mudippaan. அது மட்டுமல்ல நம்ம ஆட்சி 50 ஆண்டு காலத்திலே அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு நாங்கள் திட்டமிடுவோம் எங்களால் முடியும் இன்னும் சொல்ல போனால் எங்களால் மட்டும்தான் முடியும் இது வேற யாராலும் முடியாது இது நான் ஆணவத்தில் நான் பேசவில்லை நம்பிக்கையில் நான் பேசுகின்றேன் என்னால் முடியும் உறுதியாக முடியும் அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து ஜாதி மதம் வேதம் மொழி இனம் பாகுபாடு இன்றி அனைத்து தரப்பு மக்களை சந்தித்து 8 மண்டல மாநாடுகளை நடத்தி 8 திசையிலும் நடத்தி லட்சக்கணக்கான இளைஞர்களை அழைத்து மாநில மாநாட்டை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இறுதியிலே நாம் வெற்றி பெறுவோம் இறுதியிலே நாம் வெற்றி பெறுவோம் வெற்றி 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 நான் ஆட்சிக்கு வந்து இந்த 50 ஆண்டு நிர்வாகத்தை தரைமட்டமாக இடித்து தள்ளி புதிய நிர்வாகத்தை நான் உருவாக்குவேன் நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இது என்னால் முடியும் 5 ஆண்டு காலம் டெல்லியிலே நான் அமைச்சராக பணியாற்றிய பொழுது எனக்கு கீழ் கிட்டத்தட்ட 40 ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியாற்றினார்கள் அப்போது எனக்கு அந்த நிர்வாக திட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்தது எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று உலகளவிலே திட்டங்களை கொண்டு வந்தேன் எப்படி என்னுடைய அதிகாரிகளை வைத்து அந்த அதிகாரிகளை நல்ல வகையிலே நடத்தி இந்த தமிழ்நாட்டில் நல்ல அதிகாரிகள் இருக்கின்றார்கள் நேர்மையான அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இன் தமிழ்நாடு தேர் ஆர் எக்ஸலண்ட் ஆபீசர்ஸ் Whether IAS or IPS, young, dynamic, excellent officers. Nalla adhigarigal, nermiyana adhigarigal, vivaram therinja adhigarigal. Anal, inda nermiyana, nalla adhigarigal, enge irukkindargal endral, Tamil Nadile indru punishment post la irukkiran. Karanam, nermiyana avargal avargal. Adhanal dhaan avargal indru punishment post la engiyo, mandapathile. Aga, இதற்கெல்லாம் ஒரே வழி நாம் ஆட்சியிலே முதல் 6 மாதத்தில் லோக் ஆயுக்தா சட்டத்தை நான் கொண்டு வருவேன் லோக் ஆயுக்தா சட்டம் என்றால் அது ஒரு குவாசி ஜுடிஷரி இணை நீதிமன்றம் அதை சட்டமாக்க வேண்டும் முதல் சட்டமன்ற கூட்டுத் தொடரிலே அதை நாங்கள் சட்டமாக்குவோம் இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டுடைய நிர்வாக கடன் 247,000 கோடி கிட்டத்தட்ட கூடுதலா 5 ஆண்டு காலத்திலே 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் ஜெயலலிதா அரசாங்கம் கடனை வாங்கி என்ன செஞ்சாங்க எங்கேயாவது ஒரு கட்டிடம் கட்டியிருக்கின்றார்களா ஒரு ரோடு ஒரு பிரிட்ஜ் ஒரு முன்னேற்றம் எந்த திட்டம் எதுவும் கிடையாது கடனை வாங்கி கொள்ளையடித்திருக்கின்றார்கள் கடன் வாங்குவதோ ஒரு நிர்வாகமா இப்படி ஒரு நிர்வாகம் தேவையா நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் எங்கு பார்த்தாலும் ஊழல் 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 செய்கின்ற ஒரு அரசாங்கம் மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கின்ற ஒரு அரசாங்கம் எங்களிடம் ஆட்சியை விடுங்கள் நீங்கள் கட்டுகின்ற அத்துணை வரி பணம் அதில் இப்ப நீங்க கட்டுகின்ற அத்துணை பணத்தும் மீண்டும் உங்களுக்கே நாங்கள் திட்டத்தை கொண்டு வருவோம்
யார் இருக்க கூடாது அப்புறம் ஒன்னு தெரியாது இறங்க இறங்க எல்லாமே இறங்க ஒருத்தரும் இறங்க இறங்க என் தம்பிங்க சொன்னா காப்பீங்க இறங்க எல்லாம் இறங்க 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 பாத்தீங்களா என்ன தீர்வு முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்ன தீர்வு முதல் நாள் சொல்லுங்க கேட்கல சரியா முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு இப்ப இது யார் யாரோ காப்பி அடிச்சுட்டு இருக்காங்க தாதுமணல் கொள்ளையை தடுத்தால் தமிழக அரசுக்கு 50,000 கோடி ரூபாய் வருமானம் வரும் கிரனைட் கொள்ளையை தடுத்தால் தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வருமானம் கூடுதலாக வரும் இது மூன்றை தடுத்தால் போதும் தமிழக அரசுக்கு 1,00,000 கோடி ஆண்டுதோறும் கூடுதல் வருவாய் வரும் எங்களுக்கு மதுவே வேண்டாம் அது மட்டுமில்ல நேரடி ஒளிபரப்பு சட்டமன்றம் நடக்கிறதெல்லாம் நேரடி ஒளிபரப்பு லைவ் டெலிகாஸ்ட் நாங்கள் செய்வோம் இந்த அம்மாட்ட கேட்டோம் ஏமா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்னா என்ன சொல்றாங்க பதில் சொல்றாங்க தெரியுமா பணம் இல்ல அரசாங்கத்துக்கிட்ட 15 கோடி இல்லையா ஒரே ஒரு பத்திரிகைக்கு கடந்த ஒரு வருஷத்துல 300 கோடி ரூபாய் விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு பத்திரிகை ஆனா 15 கோடி ரூபாய் சட்டமன்றம் நடக்கின்ற அந்த விவாதங்கள்லாம் ஒளிபரப்புறதுக்கு 15 கோடி ரூபாய் இல்லையா என்ன யாரும் மாண்புமிகு முதலமைச்சர் அழைக்க வேண்டாம் நம்ம ஆட்சியில் மாண்புமிகு யாரும் அழைக்க வேண்டாம் அன்புமணி அவர்களே அப்படின்னு கூப்பிட்டா போதும் இல்ல டாக்டர் அன்புமணி கூப்பிடுங்க எனக்கு படிச்ச வாங்கின பட்டம் அது வரிசையா எங்கன்னா வெளியில போனா 10 அடிக்கு ஒரு போலீஸ் அதெல்லாம் நிச்சயமா வேண்டாம் நாங்க செய்ய போறது கிடையாது எளிமையா நாங்கள் இருப்போம் மக்களை உங்களை வந்து நான் சந்திப்பேன் நீங்க முதலமைச்சர் சந்திக்க வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு வருவ உங்க தெருவுக்கு உங்கள் ஊருக்கு உங்கள் மாவட்டத்திற்கு நான் வருவேன் என்னால் முடியும் இந்த தமிழ்நாட்டில் வேற யாரால முடியாது உங்களுக்கு நான் மிக்சி கொடுக்க மாட்டேன் கிரைண்டர் கொடுக்க மாட்டேன் ஃபேன் கொடுக்க மாட்டேன் டிவி கொடுக்க மாட்டேன் ஆட்டுக்குட்டி இப்படி எந்த பொருளும் நான் உங்கள் கையில் கொடுக்க மாட்டேன் மாறாக உங்களுக்கு நான் கல்வி சேவையாக இலவசமாக நான் கொடுப்பேன் உங்களுக்கு சுகாதாரம் சேவையாக இலவசமாக நான் கொடுப்பேன் படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன் உங்கள் கையிலே பொருளா கொடுக்க மாட்டேன் ஆனால் சேவையாக நல்ல தரமான கல்வியை கொடுப்பேன் நினைத்து பாருங்கள் உங்களை நான் கையேந்த விட மாட்டேன் உங்களை நான் சுயமரியாதையுடன் தன்மானத்தோடு நான் வாழ வைப்பேன் என்னால் முடியும் நான் தப்பு சொல்றது 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ரெண்டு கட்சியும் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து இன்னும் 1 கிலோ அரிசிக்கு கீழ நின்றுட்டு இருக்காரு வெக்கக்கேடு வெக்கக்கேடு அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் ஒழிங்க போதும் இவர்கள் ஆட்சி செய்தது போதும் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது போதும் இவர்களால் எந்த நன்மையும் தமிழ்நாட்டுக்கு வர போவது கிடையாது இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் உலகத்தில் 60 நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன் அந்த நாட்டில் உள்ள முன்னேற்றங்கள் இங்கே வர வேண்டும் என்று எனக்கு ஆதங்கம் எனக்கு வெறி இருக்கிறது அதற்கு நீங்கள் எல்லோரும் வாய்ப்பு ஒன்று கொடுங்கள்